பிரச்சனையில வந்து அங்க இருந்தவங்க சம்பந்தமா நிறைய தகவல்கள் நிறைய பேர் பேசுறாங்க. அது சம்பந்தம் விசாரணைக்கிறோம். ஏன்னா வனத்துறை அமைச்சரும் அவர் துணை முதலமைச்சரும் அவர் பர்மிஷன் வாங்கலன்னாங்க. ஆனா பர்மிஷன் வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க. அது என்ன விஷயம், ஏன்னா 15 நாளா காட்டு தேறப்ப அங்க எப்படி மேலே போறதுக்கு 39 பேர் அலோவ் பண்ணாங்க அப்படிங்கிறத தெரியணும். எனக்கு சொல்லப்பட்ட தகவல், 11 இரவு அவர் பன்னீர்செல்வத்தோட பையன் அங்கே ஏதோ நடத்திட்டவர்கள் ஒரு கூட்டம் வச்சுருந்தார்ல, அப்பயே அந்த இன்சிடென்ட் நடந்த மாதிரியும் அவங்க அது முடிகிற வரைக்கும் அதை ஏதோ சொல்லாமல் வெளியில் வச்சிருந்த மாதிரி சொல்கிறாங்க. அது தகவல் என்னென்ன விசாரணையில தெரியும். இவங்க சிபிசிஐடிலாம் போட்டால் எல்லா சிபிசிஐடிலாம் இங்கே இங்கே தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கீழே உள்ள ஆஃபீஸ் இருக்கிறேன், ஏன்னா துணை முதல்வர் தொகுதி வேறு, இதெல்லாம் சிபிஐ போட்டு விசாரிச்சா தான் சரியாக வரும். ஆனால் வர 24 எங்கள் தலைமை கழக செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம், ஆலோசனை கூட்டம் வந்து திருச்சியில் வச்சுருக்கேன். செமினார் ஈவினிங் திருச்சியில் 5 வச்சுருக்கேன். 24 வந்து இதைத் தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கழக துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு டி டி வி தினகரன், இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளும் பாஜகவை எதிர்த்து நிற்கிறது என்றும், யாரும் குறுக்கு வழியில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது என்றும், மக்கள் மன்றமே முடிவு செய்யும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்குதுன்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்குது. இப்போ தெலுங்கு தேசம் தலைவரும் ஒரு இது சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு கட்சியை வளர்க்கணும்னா அதுக்கு மக்களை சந்தித்து மக்கள்கிட்ட நம்பிக்கை பெறுறது தான் ஜனநாயகத்தில் உள்ளது. அது இல்லாமல் எல்லோரையும் கையை முறுக்கி காலை உடச்சி மிரட்டி உருட்டி பண்ணுறதுலாம் எத்தனை நாளைக்கு வரும்? இந்த மாதிரி குறுக்கு வழியெலாம் என்னைக்கு நிற்காது. அது தமிழ்நாட்டில் எதுவும் பண்ண முடியாது. ரெட்டையிலையும் அண்ணா திமுக மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக எங்கள் அணி, ஆனால் புதிய கட்சி கிடையாது. ஏற்கனவே எந்த பேரில் செயல்பட்டோமோ நவம்பர் 21 கோர்ட்டில் தேர்தல் ஆணையம் ஆர்டர் போட்டப்ப அஇஅதிமுக அம்மானு அவங்க கொடுத்த பேரில் செயல்படக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் 4 பேர் இல்லாமல் இருந்ததுனால தான் நாங்கள் ஆர்கே நகர் எலெக்ஷன் முடிஞ்சதும் அங்கே நாங்கள் எலெக்ஷன் முடிய கேட்டப்போ டெல்லி ஹைகோர்ட்டில் எனக்கு அந்த பேர் வேணும், தொப்பிசின்னா வேணும்னு. அவங்க அதெல்லாம் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கிறதுனால நீங்கள் போய் ரிட்டர்னிங் ஆஃபீஸரை போகலன்றேன். ரிட்டர்னிங் ஆஃபீஸர் சுயேட்சையாக தான் நான் ஃபைல் பண்ணேன். இப்போ நாங்கள் ஹைகோர்ட்டில் கேட்டோம். அதாவது புரட்சி தலைவர் ஆரம்பித்து அம்மா காலம் வரை கட்சியோட விதிப்படி ஒருவர் கட்சி உறுப்பினர் இன்னொரு கட்சியில் சேர்ந்தாலோ இன்னொரு கட்சியை ஆரம்பித்தாலோ அவருடைய உறுப்பினர் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து காலாவதியாகிடும். இப்போ நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தேன்னு வச்சிங்களேன், அந்த ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணி கேஸ் நடத்துகிறோம்ல பொதுச் செயலாளர் நானும், அந்த கேஸில் நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் அதுலேருந்து அந்த தகுதி எனக்கு இல்லாமல் போயிடும். அதனால தான் கோர்ட்டில் போய் அந்த கேஸ் எப்படி எலெக்ஷன் கமிஷன் ஏற்கனவே 7-8 எங்களை அங்கே டிஸ்பியூட் இருந்த வரைக்கும் அலோவ் பண்ணாங்களோ அதுமாரி எங்களை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் அந்த நியாயத்தை வளர்ந்து இவ்வளோ பெரிய இயக்கம் வந்து இவ்வளோ எம்எல்ஏக்கள் 20 எங்கள் அஃபிடேவிட் ஃபைல் பண்ணப்போ 20 பேர் பண்ணியிருந்தாங்க, 6 MPs இருந்தாங்க, இவ்வளோ பொதுக்குழு உறுப்பினர், அம்மா காலத்து பொதுக்குழு உறுப்பினரே 300-400 பேர் எங்கள் கூட இருந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு அந்த ஃபேக்ஷனுக்கு நீங்கள் அலோவ் பண்ணணும். அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸுக்கு ஜனநாயக நாட்டில் நீங்கள் எப்படி தடுப்பீங்கன்னு கேட்டிருந்தாங்க அவங்கள. நீங்கள் வந்து உங்களுக்கு தான் சின்ன வந்துட்டு கட்சி பேர் வந்துட்டு அவங்க வேற இங்கே கோர்ட்டில் ஃபைட் பண்ணிகிட்ருக்கிறப்ப அவங்க வந்து இன்னொரு பேரில் செயல்படணும்னு கேட்குற நியாயம்தானேன்னு சொல்லி தான் எங்களுக்கு அந்த பெயரும் நான் ஏற்கனவே ஜெயிச்ச குக்கர் சின்னத்தையும் எங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. நான் பேர் பதிவு செஞ்சுருக்கேன், கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினேன். அதிமுகவுடைய கொடி நீங்கள் அந்த பைலாவை பார்த்தீங்கன்னா தெரியும், கொடியை பற்றியே இருக்குது. தலைவர் இது பண்ணியிருக்காரு, அம்மாவும் அதுதான் வச்சுருந்தாங்க. அதுபடி கருப்பு சேப்பு கொடியில் 50% கருப்பு 50% சிவப்பு இருக்கும், நடுவில் அண்ணாவுடைய உருவம், இடு மார்பள உருவம், ஆள்காட்டி விரலை நீட்டிய மாதிரி கொடிக்கம்பத்துக்கு எதிர் திசை இன்னும் இருக்கும். அதில் கொடிக்கம்பத்துலேருந்து இப்படி பார்த்த மாதிரி இருக்குங்க, அது வந்து இருக்குங்கிறது தான், அதுதான் வெள்ளையில் இருக்கும். நடுவில் நாங்கள் கன்வீனியன்ஸுக்காக வெள்ளை துணி அடித்து எங்கள் ஆளுங்க போடுவாங்க. இப்போ ஆர்கே நகர்லேருந்து நான் வெள்ளை தானே அப்படி தானே வச்சுருந்தேன், அப்போ போய் கேஸ் போட்டிருக்க வேண்டியதால இப்போ அம்மா படம் வச்சு போட்டது இவங்க அம்மா இவங்களால தாங்க முடியல. திமுகவை தலைவர் பிரிஞ்சு வந்து திமுக கூடி தான் கருப்பு சேப்பு, அதுலேருந்து அண்ணா படம் வச்சப்போ திமுகவே அதை எதிர்க்கலை. ஆனால் இன்றைக்கி அம்மா படம் நாங்கள் வைக்கிறதுக்கு நம்ம அண்ணாச்சிலாம் இதுக்கு என்ன பயம்? அது இப்போ கேசி பழனிசாமி வந்து இத்தனை நாள் பேசியிருந்த கேசி பழனிசாமி இப்போ தான் அவருக்கு ஞானதை வந்திருக்கு, உண்மை புரிஞ்சிருக்கு, இப்போ உண்மையை பேசுகிறாரு. அவர் பேச பேச உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரியும், உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வருது. பன்னீர்செல்வமாக இன்றைக்கி கன்ஃபர்ஷன் கொடுத்தாரு,
இப்போ பழனிசாமி கன்ஃபர்ஷன் கொடுக்குறாரு, அவங்களே உண்மையை சொல்லிடுவாங்க. ஏற்கனவே மக்கள் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு மக்களுக்கு தெரிஞ்சிச்சோ அதெல்லாம் உண்மைங்கிறத அவங்க என்ன சொல்கிறது, அதுக்கு எவிடன்ஸ் கொடுக்குறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முதல் ஆலோசனைக் கூட்டம் வரும் 24 தேதி திருச்சியில் நடைபெறும் என்றும், புதிய சரித்திரம் படைப்பும் மாண்புமிகு